எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே தான் இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்குறோம். வருகிற ஜனவரி 11ஆம் தேதி, அதாவது மார்கழி 26ஆவது நாள் வியாழக்கிழமை, அமாவாசை திருநாள். ரொம்ப சக்தி கொண்ட ஒரு நாள் மார்கழி அமாவாசைங்கிறது. ஏன்னா அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு வசீகர முறையை பற்றி நான் சொல்ல போகிறேன். இது கைமேல் பலனினை கொடுக்கக்கூடிய கைகண்ட முறை. எத்தனையோ பேர் வந்து நிறைய பரிகாரத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரியான படிக்கு எனக்கு ரிசல்ட் வரலிங்க அப்படின்னுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும், அவங்க இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்கிறதுல டவுட் இல்லை. அப்படி இந்த பரிகாரத்தில் என்ன இருக்குது, இதில் அப்படி என்ன சூட்சமம் இருக்குது அப்படின்னு கேட்டால், அட்ட கர்மங்கள் வஷ்யம், மோகனம், ஆக்ருஷ்ணம், பேதனம், வித்வேசனம், ஸ்தம்பனம், அதே மாதிரி மாரணம், மோகனம் ஆகிய இந்த 8 விஷயங்கள் இருக்குது. இந்த 8 விஷயங்களையும் நமசிவாய என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்து மந்திரத்தை, இதை வந்து பஞ்சாட்சர மந்திரம்னு சொல்லுவோம். இந்த 5 எழுத்து மந்திரத்தை பயன்படுத்தி அதனுடைய அந்த எழுத்துக்களை மாற்றி மாற்றி, இப்போ நமசிவய அப்படின்னா சிவய நம அசிய சிவ, இப்படி மாற்றி 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 பின்னப்படுத்துதல்னு அதுக்கு பேர். அச்சரமாறல் அப்படின்ட்டு இன்னொரு பேர். இந்த மாதிரி பின்னப்படுத்தி அந்த அட்டகர்ம வேலைகளை செய்வோம். இது முறையாக மாந்தீகம் கற்பவர்களுக்கு தெரிந்த விஷயம். இது வந்து காமனா எல்லாராலையும் செய்திட முடியாது. இதுக்கு முறையா உருவேற்றி சாப நிவர்த்திகள் செய்து மை வைத்து சர்வ தேவதா வஷ்யமை, அதை வச்சு முறையாக மந்திர உச்சாரணம் செஞ்சு பயன்படுத்துறது. செப்புத்தகட்டோ, வெள்ளித்தகட்டோ, தங்கத்தகட்டோ, சந்தனக்கட்டையோ, இது மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதி பயன்படுத்துகிற முறை ரொம்ப ரகசியமான விஷயமாக பார்க்கப்படுது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட செய்கிறதுங்கிறது ரொம்ப சூட்சமமானது. பட் ஆனால் எல்லாரும் செய்து பயனினை அடையக்கூடிய ஒரு விஷயம்தான் சடாட்சர மந்திர பிரயோகம் அப்படின்ட்டு சொல்றது. சடாச்சர மந்திர பிரயோகம், அது என்னங்க சடாட்சர மந்திரம்? எப்படி சிவனாருக்கு நமசிவய என்னும் 5 எழுத்து மந்திரம் சிறப்பு பெற்றதோ, அதே போல முருகப்பெருமானுக்கு சரவண பவ என்று சொல்லக்கூடிய 6 எழுத்து மந்திரம் சிறப்பு பெற்றது. சரவண பவ என்று சொல்லக்கூடிய 6 எழுத்து மந்திரம் சிறப்பு பெற்றது. இந்த 6 எழுத்துகளை முறையாக நாம் சக்கரத்தில் உள்ளடக்கி நாம் வச்சு முறையாக பூஜைகளை செய்யும் பொழுது அற்புத பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம். அட்டகர்மங்கள் 8 வேலைகளையும் இதை வச்சு செய்ய முடியும். நான் இப்போ சொல்கிறது வஷ்யம் என்று அழைக்கக்கூடிய ஒரு பொதுவான முறையை பற்றி சொல்ல போகிறோம். இந்த வஷ்யத்திலேயே தன வஷ்யம், மிருக வஷ்யம், தெய்வ வஷ்யம், மனுஷ வஷ்யம், ராஜவஷ்யம் என்று நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு சித்திக்கும். பொதுவாக வஷ்யம் கைகூடினாலே மற்ற எல்லா சித்து வேலைகளும் கைகூடும் என்று சொல்லப்படுகிறது. ஏதாவது ஒரு தெய்வத்தை வசியப்படுத்தி வச்சுக்கிறதுங்கிறதும், ஏதாவது ஒரு தொழிலை வசியப்படுத்தி வச்சுக்கிறதுங்கிறதும் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இன்று தொட்டல்ல காலங்காலமாக இது வந்து சொல்லி வந்த ஒரு அனுபவ கைகண்ட முறை என்பதால் நான் சொல்லுகிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் வசியத்திற்குரிய அந்த சரவணபவ என்னும் மந்திரத்திற்குரிய அந்த சக்கர அமைப்பு.
இந்த மாதிரி வரைஞ்சி அதில் சரவணபவ என்னும் எழுத்துக்களை உள்ளடக்கி இதை வந்து செப்பு தகட்டலை எழுதலாம், வெள்ளி தகட்டல் எழுதலாம். இதெல்லாம் எழுதுறது மாதிரி சாப நிவர்த்திலாம் பண்ணணும். அது ஒரு பெரிய கான்செப்ட்டு, அது நம்ம இங்கே ஷார்ட் டைமில் சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேப்பர், ஒரு சதுர வடிவில் வெட்டப்பட்ட ஒரு பேப்பரில் இந்த ஒரு விஷயத்தை வரைஞ்சிக்கணும். இந்த ஒரு சக்கரத்தை ஸ்கேலோட உதவியால் அழகாக கோடு போட்டு வரைஞ்சி உள்ள எழுத்துக்களை பதிவிட்டு அந்த சக்கரத்துக்கு கீழே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன உங்களுக்கு வசியமாகணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே வசியம்ங்கிறது அந்த எட்டு வேலைகளுக்கு பொதுவானது. எல்லாத்தையுமே நீங்கள் வசியப்படுத்தலாம். வீடமையணுமா, திருமணம் நடக்கணுமா, என்ன வேணும், வேலை கிடைக்கணுமா, அந்த மாதிரி உங்களுடைய மனதிற்கு தேவைப்படுவது என்னவாக இருந்தாலும் அதை எழுதிட வேண்டும். இப்படி நீங்கள் எழுதி அதை நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சம் உயிரோட்டத்தை கொடுக்கணும். எப்படி தகடுகளுக்கு சர்வ தேவதா வசியமை என்று சொல்லக்கூடிய அந்த மையை வச்சா அந்த தகடு உயிர் பெறுமோ, அதே மாதிரி இந்த ஷீட்டுக்கும், அதாவது இந்த சக்கரத்துக்கும் உயிர் கொடுக்கணும். எப்படி உயிர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், சந்தனக்கட்டை. இது வந்து நார்மலாக நாம் ஆன்லைன்லேயே லீகலாகவே வாங்கிக்கலாம். சின்ன பீஸ் வாங்கிட்டு சுத்தமான பன்னீரில் போட்டு நல்லா உறைஞ்சிங்கன்னா, அதாவது இந்த சந்தனக்கட்டையில் கொஞ்சமாக பன்னீரை விட்டு லைட்டாக உறைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூழ்மம் கிடைக்கும். சந்தன பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, அதை கொஞ்சமாக எடுத்து உங்களோட வலதுகை மோதிர விரலால் அந்த பேப்பரில் இந்த சக்கரத்துக்கு சென்டரில் வைக்கலாம். நாலு மூலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கலாம், அவ்வளோதான். இப்படி வச்சா அதுக்கு உயிரோட்டம் ஏற்படும். பிறகு அதை வச்சு அந்த அமாவாசை வேளையில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யலாம். ஏன்னா மறுநாள், அதாவது முந்தைய நாளே அமாவாசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வியாழக்கிழமை அமாவாசைனாலும் புதன்கிழமை இரவே அமாவாசை ஸ்டார்ட்டு. ஸோ வியாழக்கிழமை விடிய காத்தாலேயே பிரம்ம முகூர்த்தம் ஒரு 3:30 அல்ல 6 எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வடக்கு அல்லது கிழக்கு பக்கமாக உட்காந்துக்கோங்க. கிழக்கு சிறப்பு, ஏன்னா வசியத்துக்குரிய திசை கிழக்கு. அப்படியே உட்காந்துட்டு ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை 108 உச்சாரணம் பண்ணும். 1008 உச்சாரணம் பண்ணால் சிறப்பு. இப்படி உச்சாரணம் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டு அந்த வீட்டு பூஜரியிலே இருக்கட்டும், கும்பிட்டுட்டு கொஞ்சமாக விபூதி எடுத்து நெத்தியில் பூசிக்கோங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சக்கரத்துக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஒரு 11 ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி கொஞ்சமாக விபூதி எடுத்து நெத்தியில் தினமும் இட்டுட்டு போங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சடாச்சார மந்திரத்தில் வசிய பிரயோகம் இது தான். இது இதை வந்து தகட்டல் எழுதியும் பிரயோகம் பண்ணலாம். இது சிம்பிளான முறை. இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் கிடைக்கும், முருகப்பெருமானினுடைய அருளாசி கிடைக்கும். இதன் மூலமாக சகல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். எந்த பிரச்சனை நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே தீரும். நீங்கள் என்ன வேணும்னு அந்தந்த ஷீட்டில் எழுதி நீங்கள் அதை பிரயோகம் பண்ணீங்களோ அது எல்லாமே நடக்கும், நிச்சயமாக நடந்து முடியும். கண்டிப்பாலும் இந்த பிரயோகத்தை செய்யுங்க. அந்த ஆசை நிறைவேறிய பிறகு இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு ஓடக்கூடிய தண்ணீரிலோ அல்லது பூச்செடிக்கு அடியிலோ போட்டு விடுங்கள். பிறகு புது ஷீட்டில் வேறு ஒரு விஷயத்தை எழுதி இதே மாதிரி ஒரு 1008 சொல்லிவிட்டு ஒரு டெய்லி ஒரு 11 சொல்லி விபூதி இட்டுட்டு வாங்க. அந்த ஆசை நிறைவேறி விட அடுத்த ஷீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சிம்பிளான மெத்தட், செய்வதின் மூலமாக பலன்கள் ஏராளமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கும் நம்புறேன். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த தினமும் இட்டுட்டு போங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். சடாச்சார மந்திரத்தில் வசிய பிரயோகம் இது தான். இது இதை வந்து தகட்டலை எழுதியும் பிரயோகம் பண்ணலாம். இது சிம்பிளான முறை. இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் கிடைக்கும், முருகப்பெருமானினுடைய அருளாசி கிடைக்கும். இதன் மூலமாக சகல விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். எந்த பிரச்சனை நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே தீரும். நீங்கள் என்ன வேணும்னு அந்தந்த ஷீட்டில் எழுதி நீங்கள் அதை பிரயோகம் பண்ணீங்களோ அது எல்லாமே நடக்கும், நிச்சயமாக நடந்து முடியும். கண்டிப்பாலும் இந்த பிரயோகத்தை செய்யுங்க. அந்த ஆசை நிறைவேறிய பிறகு இந்த ஷீட்டை எடுத்துகிட்டு ஓடக்கூடிய தண்ணீரிலோ அல்லது பூச்செடிக்கு அடியிலோ போட்டு விடுங்கள். பிறகு புது ஷீட்டில் வேறு ஒரு விஷயத்தை எழுதி இதே மாதிரி ஒரு 1008 சொல்லிவிட்டு டெய்லி ஒரு 11 சொல்லி விபூதி இட்டுட்டு வாங்க. அந்த ஆசை நிறைவேறி விட அடுத்த ஷீட் பண்ணுங்கள், அவ்வளோதான். சிம்பிளான மெத்தட்,
செய்வதின் மூலமாக பலன்கள் ஏராளமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றொரு பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிம்பிளான மெத்தட், செய்வதின் மூலமாக பலன்கள் ஏராளமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன். மற்றொரு பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.